அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே எரேமியா தீர்க்க தரிசனம் 24 அதிகாரத்தை நாம் வாசித்து அதை தியானிக்க போகிறோம். எரேமியா 24 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அனைவரும் சேர்ந்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியும் வாஞ்சையோடு கருத்தாக கவனம் செலுத்தி வாய் திறந்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். எரேமியா 24. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி விடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாகும் மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியா கண்ட தரிசனம், எப்பொழுது கண்ட தரிசனம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து எக்கோனியா அல்லது யோயாக்கீன் என்று சொல்லுகிற ராஜாவை சிறைப்பிடித்து அவனோடு நல்ல மேன்மையான யூத வாலிபர்களை எல்லாம் பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பிற்பாடு சிதேக்கியாவை அந்த எருசலேமில் நேபுகாத்நேச்சாரை ராஜாவாக ஆக்கி வைத்துவிட்டு சென்றார். ஸோ இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நல்ல பழங்களுக்கு ஒப்பானவர்கள் என்றும், இந்த மீதி வைக்கப்பட்ட எருசலேமிலே சிதேக்கியாவின் தலைமையிலே மீதி வைக்கப்பட்ட அந்த கூட்டம் சிதேக்கியா உட்பட அவள் கெட்ட பழங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே இன்றைக்கு 2 அத்திப்பழ கூடைகள், 2 அத்திப்பழ கூடைகள் என்கிற தேவ செய்தியை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த 2 அத்திப்பழ கூடைகளில் ஒன்று மிகவும் நல்ல புசிக்கத்தக்க அத்திப்பழங்கள், இன்னும் ஒன்று மிகவும் கெட்ட புசிக்கத்தகாத அத்திப்பழங்கள். இந்த ரெண்டையும் வைத்து ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா.
சோ முதலாவது திரும்பி வரும் யூதர்கள் துரத்தப்படும் யூதர்கள். ஏற்கனவே பாபிலோன் ராஜாவினால் எக்கோனியாவோடு கூட அல்லது யோயாக்கினோடு கூட அல்லது கோனியா ஒன்று மூணு பேர் கோனியாவோடு கூட சிறை பிடிக்கப்பட்டு போன யூதர்கள் 70 ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் திரும்பி வருவார்கள். அதான் திரும்பி வருகிற யூதர்கள். அல்லேலூயா. அவர்கள் நல்ல அத்திப்பழத்துக்கு சமானமானவர்கள். அவர்களை அங்கீகரிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அடுத்தது, இப்படி சிறைப்பட்டு போகாமல் எருசலேமுக்குள்ளே இருந்த ஒரு கூட்டம் சிதேக்கியாவை கொண்டு ஒரு 11 வருஷம் அவர்கள் ஆளப்பட்டார்கள். பிறகு திரும்ப நேபுகாத்நேச்சார் வந்து முழுசும் அழித்து போட்டார். இந்த ஜனக்கூட்டங்கள் எகிப்துக்கு போனவர்கள். இது சிதேக்கியா ராஜா எல்லாரும் அழிவார்கள், துரத்தப்படுவார்கள், அவர்கள் சாபமாய் நிந்தையாய் மாறுவார்கள் என்பது அவர்கள் இந்த கெட்ட அத்திப்பழங்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய வேத அர்த்தத்தை புரிந்து கொள்ள நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். தாவீதின் காலத்திலே ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உன் விளக்கு அணையாமல் இருக்கும், உன் சந்ததியில் வருகிற உன் பிள்ளைகள் காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக இந்த யூதாவின் சிங்காசனத்தில் எருசலேமின் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்வார்கள் என்று ஒரு ராஜரீக ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதன்படி வரிசையாக தாவீதின் பிள்ளைகள் தான் ஆட்சியில் இருந்தார்கள். அதிலே ஒரு முக்கியமான ஒரு ராஜாவுடைய பெயர் யோசியா. யோசியா, அந்த மேப்பு போடுங்க பாருங்கள், தாவீது மேல அந்த பெயர் இருக்கிறது. அதுல இருந்து டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கான நிறைய தலைமுறைகள். அதுல இந்த யோசியா என்கிற அவனுடைய தலைமுறை. அந்த யோசியா ராஜாவுக்கு 4 பிள்ளைகள் வரிசையா பேர் எழுதி இருப்பாருங்க. யோவாகாஸ், யோயா கீம். அந்த கீம் இம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவன் மகன் பேரு இன்னு, அவனுக்கு பேரு இம்மு. யோயா கீம் ரெண்டாவது, மூணாவது மகன் சிதேக்கியா, 4வது மகன் சல்லு. இப்படி இந்த 4 பிள்ளைகள் இந்த யோசியா ராஜாவுக்கு 1 நாளாகமும் 3:15 அது தெளிவா எழுதியிருக்கு. இப்படி 4 பிள்ளைகள். யோசியா ராஜா மரித்த பின்பு அந்த K1 போட்டிருக்கோமே, King 1, அந்த யோவாகாஸ் என்பவன் முறைப்படி ராஜாவாக்கப்பட்டான். அவன் அந்த மூத்த மகன் 3 மாதங்கள் தான் ஆளுகை செய்தான். அப்பொழுது அண்டை நாடாகிய எகிப்திலிருந்து பார்வோன் நேகோ என்கிற ராஜா வந்து இவனை சிறைப்பிடித்து எகிப்துக்கு கொண்டு சென்றான். எகிப்துக்கு இவனை சிறைப்பிடித்து கொண்டு சென்று அவன் எகிப்திலே மரித்தும் போனான். இவன் எகிப்துக்கு சிறைப்பட்டு போன உடனே அந்த 2வது மகன் யோயா கீம், K2 போட்டிருக்கோம், King 2, 2வது மகன் பட்டத்துக்கு வந்து அவன் ராஜாவாக ஆளுகை செய்தான். இவனுக்கு எலியாக்கீம்னு ஒரு பேர், யோயாக்கீம்னு ஒரு பேர், ரெண்டு பேர். இவன் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இவன் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்தான். அந்த நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்த பொழுது அடிக்கடி படையெடுப்புகள் நடக்க ஆரம்பித்தது. பாபிலோனியர் அடிக்கடி வந்து இந்த இஸ்ரவேலரை அவர்கள் படையெடுத்து ஆட்கொள்ளும்படி வந்து சேதங்களை உண்டு பண்ணி கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த யோயாக்கீம் என்பவன் இந்த எருசலேமிலே வைத்தே அவன் மரித்தான். ஆனால் அவனை பற்றியும் மோசமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. அவனுடைய மரணம் நல்லதா இருக்காது என்று இருக்கிறது. சரித்திர குறிப்பில் அது சரியாய் நமக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மரித்தான். அவன் மரித்த உடனே அவனுடைய மகனாகிய அந்த யோயாக்கீமுக்கு கீழே பாருங்க, கேட்டுவுக்கு கீழே எக்கோனியா என்ற ஒரு பெயர். அந்த எக்கோனியா என்பவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். தகப்பனுக்கு பிறகு மகன் என்கிற விதத்திலே எக்கோனியா ராஜாவாக மாற்றப்பட்டான். இந்த எக்கோனியா 3 மாதங்களும்
பத்து நாட்களும் மட்டுமே ஆட்சி செய்தான். அப்ப யோயாக்கீம் மரித்து விட்டான், அவருடைய மகன் பட்டத்துக்கு வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே திரும்ப நேபுகாத்நேச்சார் வந்தார். வந்து எக்கோனியாவை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுதுதான் இந்த தானியேல் சத்ரக் மேஷக் அபேத்நேகோ போன்ற எல்லா நல்ல திறமையுள்ள வாலிபர்களையும் அநேகரை அவன் பிடித்து கொண்டு சென்றான். ஒரு பெரும் கூட்டம் அங்கே சிறை பிடிக்கப்பட்டு போய்விட்டது. அப்படி போகும் பொழுது நேபுகாத்நேச்சார் இந்த எருசலேமை ஆளுவதற்காக அந்த யோசியாவின் மூன்றாவது மகனாகிய சிதேக்கியா, எக்கோனியா என்கிற இந்த ராஜாவுடைய சித்தப்பா, அவனை ராஜாவாக மாற்றி வைத்து விட்டு போனான். ஏன்னா நேபுகாத்நேச்சாருடைய கைக்குள்ளிருந்து அவன் சொல்றது போல ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவனை ஆக்கி வைத்தான். அவன் தான் K4 என்று போட்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த யோசியா ராஜாவுக்கு பிறகு திடீர் திடீர் மாற்றங்கள். யோவாகாஸ் என்பவன் ஆளுகை செய்கிறான், அடுத்தது அவனை எகிப்து நாட்டுக்காரன் பிடிச்சிட்டு போயிடுறான், அடுத்தது யோயாக்கீம் என்கிறவன் வருகிறான், அவன் மரித்தோன்னு அவன் மகன் எக்கோனியா அல்லது கோனியா யோயாக்கீன் என்று மூன்று பெயர்களை கொண்ட அவன் வருகிறான், அவன் K3 மூன்றாவது ராஜாவாக அங்கு ஆட்சி செய்கிறான். மூன்றே மாதங்கள், பத்து நாட்கள் அவன் பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு செல்லப்படுகிறான். அப்புறம் அவனுடைய சித்தப்பாவாகிய சிதேக்கியா ஆட்சி செய்தான். அவன் ஒரு 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அதுக்கு பிறகு இந்த 11 ஆண்டுகள் கடைசியிலே இவன் நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக எழும்பினான். தன்னை ராஜாவாக்கி வைத்து கொண்டு போனவனுடைய உடன்படிக்கையை முறித்து செயல்பட ஆரம்பித்த உடனே நேபுகாத்நேச்சார் கோபம் கொண்டு பெரிய படையோடு எருசலேமுக்கு வந்து மொத்தமாக தேவாலயத்தையும் அழித்து எருசலேம் பட்டணத்தை சுட்டரித்து சிதேக்கியாவை ரெண்டு கண்களை பிடுங்கி ரெண்டு வெண்கல விலங்குகள் போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிறையில் அடைத்தான். இதோடு இந்த ஆட்சிகள் விழுந்து போயின. எருசலேமில் யூதர்களுக்கு ஆட்சியை நேபுகாத்நேச்சார் கொடுக்கவில்லை. எருசலேமை முற்றிலும் அழித்து விட்டான். தன்னுடைய ஆட்சியின் ஒரு பகுதியாகவே மாற்றி, அழிந்து போன இடிக்கப்பட்டு போன ஒரு பூமியாக அதை மாற்றி போட்டு விட்டான். இப்படித்தான் 70 வருடங்கள் யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலே போய்விட்டார்கள். எருசலேம் பாழாக கிடந்தது. அப்ப இந்த சம்பவத்திலே நாம் படிக்கும் பொழுது இந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள், இவர்களை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு. அவளில் ஒருவனான சிதேக்கியா, மூன்றாவது காரன், அவனை மோசமான அத்திப்பழம் சொல்லியிருக்கு. அதிலே இரண்டாவது காரனுடைய மகன் அல்லது யோசியாவுடைய பேரன் எக்கோனியா, அவனை நல்ல அத்திப்பழம் சொல்லியிருக்கு. இந்த ரெண்டும் பேட்ச் பேட்சாக பாபிலோனுக்கு புறப்பட்டு போனவர்கள். ஆனா பாருங்க, முதல் பேட்ச் புறப்பட்டு போன உடனே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இது. அப்ப ரெண்டாவது பேட்ச் அப்ப புறப்பட்டு போகல, சிதேக்கியாவின் கீழ் அவர்கள் இருந்த காலம் அப்பொழுது சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இது காணப்படுகிறது. சோ ஷார்ட்டா இப்ப சொல்லணும்னா, இந்த எக்கோனியாவின் சந்ததி எக்கோனியாவோடு கூட சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் நல்ல அத்திப்பழங்கள் என்றும், சிதேக்கியாவும் அவனுடைய பிரபுக்கள் அவனோடு எருசலேமில் குடியிருந்தவர்கள் எல்லாரும் கெட்ட அத்திப்பழங்கள் என்றும் இந்த உவமை, இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப இதை குறித்த சில விவரங்களை நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக நாம் கவனிப்போம். இந்த எக்கோனியா என்று சொல்லுகிறவன் நல்ல அத்திப்பழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே போனதுல ஒன்றுதான் தானியேல், சாத்ரக் மேஷக் அபேத்நேகோ போன்றவர்கள். அவர் பாபிலோனில் போயும் நன்றாக பயன்பட்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அல்லேலூயா. அந்த கூட்டத்திலிருந்து 70 வருடங்கள் அடுத்த தலைமுறையாக உருவானவர்கள் தான் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் போன்றவர்கள். அவர்களெல்லாம் பாபிலோனில் வைத்து உருவாக்கப்பட்டு 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு திரும்ப எருசலேமுக்கு வந்தவர்கள். திரும்பி வந்த யூதர்கள் எருசலேமின் ஆலயத்தை செருபாபேல் திரும்ப கட்டினார். எருசலேமுடைய மதில் சுவரை, அலங்கத்தை நெகேமியா திரும்ப கட்டினார். எருசலேமிலே இருந்த மக்களும் திரும்பி வந்த யூதர்களும் மறந்து போன வேத பிரமாணங்களை எஸ்ரா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான்.
இப்படி அநேக நன்மைகள் செய்த கூட்டம் தான் இந்த கோனியாவோடு சிறைப்பிடிக்கப்பட்டு போன கூட்டமும் அதனுடைய அடுத்த தலைமுறையும். அல்லேலூயா. சோ பாருங்கள், இவர்களுடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது நம்ம சாதா பார்த்தா ஐயோ பாவம் சிறையிருப்பில் போய்விட்டார்களே, ஆனா மற்றவங்க சொந்த நாட்டில் இருக்காங்களே அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்ப நம்ம நினைப்போம், சொந்த நாட்டில் இருக்கவே பரவாயில்ல, எப்படியும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறாம்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இல்லப்பா இந்த ஜனங்களுக்கு நியாயமாக நான் ஒரு 70 வருட தண்டனையை முன்குறித்தேன். அந்த தண்டனைக்கு புறப்பட்டு போனவன், சிறைப்பட்டு போனவன், அவனுக்கு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதே வேளையில் இந்த சிதேக்கியாவி நிமித்தம், சிதேக்கியாவினுடைய கெட்ட ஆளுகை நிமித்தம், 11 வருஷம் கொடுத்தாலும் திருந்தாத அவனுடைய காரியத்து நிமித்தம் இவனும் இங்கே இருக்கிற ஜனங்களும் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் சொன்னார். அதே போல அடுத்து நேபுகாத்நேச்சார் வந்த பிறகு அதை செய்து முடித்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் நமது வாழ்வில் ஏன் சிறையிருப்பு? தப்பு செய்யறவன் நல்லா இருக்கானே, சொந்த இடத்துல இருக்கானே, எனக்கு சொந்த இடத்துல இருக்க முடிய அலைந்து திரிகிறனே, ஓடி போண்டிய சூழ்நிலை ஆயிற்று, தலை குனிவு வந்தது, கட்டப்பட்டு நிற்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். அந்நியனுடைய ஆதிக்கத்துக்குள் வந்திருக்கிறேனே, என்னுடைய முதலாளி என்னை நெருக்குகிறாரு, ஏன் இந்த நிலைமை எனக்கு மட்டும் வருகிறது, மற்றவர்கள் சிலர் நன்றாயிருக்கிறார்களே என்று. ஆனால் கர்த்தர் உரைக்கிறது, உண்மையில் தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சந்ததியின் மேல் வைத்த தேவ திட்டம், இஸ்ரவேலின் மேல், ஆபிரகாமின் சந்ததியின் மேல் வைத்த வாக்குத்தத்தம் திட்டம் அதுதான். அதில் ஒரு பகுதி கொஞ்சம் கசப்பானது, 70 வருட சிறையிருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய முந்தின சரித்திரத்திலும் 430 வருடங்கள் கசப்பான பகுதி இருந்தது. எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. எப்பொழுதும் நினைத்தது போல ஏறி போகிறது அல்ல, சில நெருக்கங்கள் உண்டு. அந்த நெருக்கங்களுக்கு காரணம் நாம தான். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது, நாம் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை மதிக்காத பொழுது, நாம் மனம் போல நடக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி பணத்தை தெய்வமாய் மாற்றும் பொழுது, பொருளை தெய்வமாய் மாற்றும் பொழுது, கிடைத்த உலகத்துக்குரிய காரியத்தை தெய்வம் போல உள்ளத்துல வைக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் வருகிறது. அப்ப நம்மை திருத்துவதற்காக சில அடிமைத்தனங்கள், சில சிறையிருப்புகள், சில கஷ்டங்கள் நமது வாழ்விலும் கர்த்தர் அனுமதிக்கிறார். எனவே சிறைப்பட்டு போன நீ வாடி வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறைப்பட்டு போன இடத்திலும் தானியேல் எப்படி பயன்பட்டான் பாருங்கள். வாடி வதங்கி விட்டானா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி கர்த்தருக்காய் சாட்சியாய் நின்றார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் எல்லாம் அந்த சிறையிருப்புக்குள் வைத்தே அடுத்த காலகட்டத்துக்காய் உருவாக்கப்பட்டார்கள். இதே போலதான் நமது வாழ்வில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சகோதரனே, சில காலம் வியாதியின் கட்டினாலே நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பண நெருக்கடியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா, சும்மா போறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, ஆண்டவர் ஆராதிக்கிற எனக்கு கிடைக்காதா என்று பல வேதனைகளோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கும், மேன்மையானது கிடைக்கும், குறித்த காலத்தில் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எருசலேமில் இருந்தவர்களுக்கு எருசலேமை கட்டி எழுப்புகிற பாக்கியம் கிடைக்கல. அல்லேலூயா. ஆனால் எருசலேமை விட்டு சிறைப்பட்டு போன அந்த சந்ததி, அதற்கு எருசலேமை மறுபடி கட்டி எழுப்புகிற பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. மறுபடியும் குடியேற்றுவிக்கப்படுகிற பாக்கியம் கிடைத்தது, தலைமுறை தலைமுறையாய் வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய கிரியை. அல்லேலூயா. இதுல இந்த எக்கோனியா என்று சொல்லுகிறவனை தனிப்பட்ட முறையில் நாம் பார்க்கும் பொழுது, இவனும் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கான். 11 வருஷங்கள் கழித்து அந்த இவனுடைய சித்தப்பா சிதேக்கியாவும் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறான். ரெண்டு பேரும் பாபிலோன்ல சிறைச்சாலையில இருக்கிறார்கள். ஆனா இவனுக்கு கிடைத்த ராஜ தயவ் என்னவென்றால், ஸ்தோத்திரம், 2 ராஜாக்கள் 25 அதிகாரம் 27-30 வரைக்கும் வாசிக்கும் போது, எக்கோனியாவின் சிறையிருப்பின் 37ஆம் வருடத்திலே 12ஆம் மாதத்திலே 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்ற பாபிலோனின் ராஜா, நேபுகாத்நேச்சார் எல்லாம் மறைந்து விட்டான்,
அவனுக்கு அடுத்தபடி வந்த ஒரு ராஜாவாகிய ஏவில் மெரோதாக் என்கிறவனுடைய காலத்திலே அவனுடைய தயவு இவனுக்கு கிடைத்தது. பாபிலோனிலேயே இந்த எக்கோனியாவுடைய சிங்காசனத்தை தன்னுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாக உயர்த்தி வைத்தான். தன்னுடைய ராஜபந்தியிலே இந்த சிறைபிடிக்கப்பட்டு வந்த யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவும் கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறதற்கும் அவன் பங்கு கொடுத்தான். இப்படியாக அவனுடைய பாபிலோனிலே அந்த ஏவில் மரோதாக் ராஜாவுடைய சிங்காசனத்திலும் பந்தியிலும் பங்கடையத்தக்க ஒரு நல்ல மனுஷ தயவு, ராஜ தயவு இந்த எக்கோனியாவுக்கு கிடைத்தது. இதுதான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அதே வேளையில் இந்த சிதேக்கியா ஏற்கனவே கண்களை பிடுங்கிட்டாங்க, சங்கிலி போட்டு கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள், சிறையிலேயே செத்து போனான். பாபிலோன் சிறையிலே சிதேக்கியா செத்து போனான், கெட்ட அத்திப்பழம், செத்து போனான். ஆனா இவன் பாருங்கள், 37 வருடம் சிறையிருப்பில் அந்த சிறைக்குள் இருந்தாலும் 37ஆம் வருடத்திலே அந்த அந்நிய ராஜாவினுடைய ஒரு தயவு இவனுக்கு கிடைத்து அந்நிய தேசத்திலே ஒரு அவனுக்கொப்பான சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவனுடைய பந்தியிலே பங்கடையக்கூடிய வாய்ப்பு. அப்ப இப்படி ஒரு இது கிடைக்கும் போது அதுதான் அந்த தேவன் மனுஷ தயவை கொடுக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். இந்த பாக்கியம் மற்றவனுக்கு கிடைக்காது. நீங்க இன்னைக்கு ஒப்பிட்டு பாக்குறீங்க, உலகத்தான் இயேசு அறியாதவன், இயேசு பின்பற்றாதவன், சத்தியத்தை விரும்பாதவன், சத்தியத்தை மறுதளித்து போனவன், எல்லாம் நல்லா இருக்கிறானேன்னு சொல்றீங்க. அது நல்லா இருக்கிறது 11 வருஷ காலம் தான். அல்லேலூயா. சிதேக்கியாவுக்கு 11 வருஷ காலம் தான். பிறகு கண் இல்ல, செயல்பாடப்பட முடியாது, சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பே அவன் முடிவு. அல்லேலூயா. ஆனால் இந்த எக்கோனியா பாருங்கள், இவனும் சிறை பிடிக்கப்பட்டுதான் போனான். ஆனா அந்த ராஜாவுக்கு மேல அவ்வளவு கோபம் இல்லை, சிதேக்கியா மேல ரொம்ப கோபம். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு விரோதமா எழும்பினான். ஆனா இவன் மேல, எக்கோனியா மேல கோபம் இல்லை. இந்த தேசத்தை பிடிக்கணும், என் ஆட்சி கீழே கொண்டு வரணும்னு நினைச்சான். அதனால ராஜாவை மாற்றி தன்னிஷ்டத்துக்கு இன்னொரு ராஜாவை வச்சான். ஆகவே எக்கோனியாவுக்கு அவ்வளவு பாதிப்பு வரல, சத்ருவின் கண்களிலும் தயை கிடைக்க செய்தார். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளையே, நீங்க சிறையிருப்புல இருந்தா கூட அங்கேயும் கர்த்தர் சத்துருக்களுடைய கண்களிலும் தய கிடைக்கும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமானவைகளை செய்வார். தேவ ஜனங்கள் துன்பத்தை கண்டு அஞ்சக்கூடாது, கஷ்டத்தை கண்டு பயப்படக்கூடாது, பிறர் அழுவது போல நாம் அழக்கூடாது. நம்முடைய கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிங்கங்களின் கபிக்குள்ளே போட்டாலும் சிங்கங்களின் வாய்களை அடைக்கிறவர் நம்முடைய தேவன். எருசலேமில் வைத்தல்ல, பாபிலோனில் வைத்து இந்த சம்பவம் நடந்தது. அந்த பாபிலோனின் சிங்கங்களையும் அடக்க கர்த்தர் வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. அது பாபிலோனுள்ள பெரிய சக்கரவர்த்தியுடைய அக்கினி சூளை. ஆனால் அதிலும் இயேசு கூட வந்து நடந்தார். அல்லேலூயா. இவங்களே சிறையிருப்புல இருக்கிறாங்க, அதுலயும் அக்கினி சூளைக்குள்ள போறாங்க. அங்கேயும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட கடுமையான அக்கினி சூளை, அங்கே இயேசு வந்து இறங்கினார். அல்லேலூயா. ஏன் ஐயா இயேசு பாபிலோன்ல வந்து இறங்கினார்? ஏன் அந்த அக்கினி சூளைக்குள்ள வந்து இறங்கணும்? அவருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள், அவர் அங்கே வந்து இறங்குகிறார். அல்லேலூயா. தேவ மனுஷனே, நீ எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் உன்னக்காக உன்னை தேடி அந்த இடத்திலும் வந்து இறங்குகிற கர்த்தறிவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எத்தனை எத்தனை பாக்கியங்கள் இருக்கிறது சிறையிருப்பு, ஆனா அங்க அனுபவிக்கிறதெல்லாம் அற்புதங்கள். அல்லேலூயா. அந்த பெரிய பெரிய ராஜாக்கள், இவர்களை சிறைப்பிடித்துட்டு போன ராஜாக்களே இவர்களே ஆலோசகர்களா வச்சு கேட்டு ராஜ்யத்தை நடத்துறான். எப்படிப்பட்ட அற்புதம்! உங்களுக்கு புரியுதா இதெல்லாம்? இதான் ஆண்டவருடைய அதிசயமான வழிகள். அல்லேலூயா. தானியேல் யாரு? ஒரு சிறை கைதி, அந்நிய தேசத்திலிருந்து பிடிச்சிட்டு வரப்பட்ட வாலிபன். ஆனா சுமார் 5 சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால கர்த்தர் எங்க உங்களை சிறையிருப்புல வச்சாலும் ஒருவித கட்டுகளுக்குள்ள இருந்தால் நீங்க பயப்படக்கூடாது. ஒருவேளை சில காலம் நான் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்காக, கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு கர்த்தரிடத்தில் நான் திரும்புவதற்காக கர்த்தர் என்னை சில கட்டுகளுக்குள் வைத்திருக்கிறார். ஆனாலும் என் ஜீவனை பாதுகாத்து நடத்துகிறார்,
மாத்திரமல்ல அந்த சிறையிருப்புக்குள்ளே எத்தனை அற்புதங்களை காண செய்கிறார், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் பாக்கியம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. அல்லேலூயா. நடக்கிறது அக்கினி சூழதா, ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது சாட்சி. அல்லேலூயா. போடப்படுவது சிங்க குகைதான், ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது சாட்சி. அல்லேலூயா. முழுக்க முழுக்க சத்ருவின் கீழ் நாம் இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு சாட்சி. அல்லேலூயா. இந்த சாட்சி சிதேக்கியாவுக்கு கிடையாது, இந்த சாட்சி அவனோடு இருந்த ஜனங்களுக்கு கிடையாது. கெட்டுப்போன அத்திப்பழங்கள் யாருக்கு? உபத்திரவத்தினுடைய அற்புதங்கள் அது நல்ல அத்திப்பழங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால சோதனை வேதனைகளை கண்டு துவண்டு போகாதிருங்கள், வியாதியும் பலவீனத்தை கண்டு அஞ்சாதிருங்கள், பிசாசின் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதிருங்கள், மனிதனுடைய மிரட்டுதல்களை கண்டு அஞ்சாதிருங்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை அழித்து விடுவேன் சொன்னாலும் அவனை கண்டு பயப்படாதிருங்கள். நீ நல்ல அத்திப்பழமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ உபத்திரவங்களின் நடுவிலும் அற்புதங்களை வெளிப்படுத்தப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவனுக்கு அடுத்த ஒரு தயவு என்ன தெரியுமா? எரேமியா 22:24-30 வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா, எரேமியா அந்த கோனியாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். கோனியான்னா யாரு? நல்ல அத்திப்பழம். அந்த யோயாக்கீன் என்று சொல்லுகிற யோசியாவின் பேரன் அவன் நல்லவன். ஆனா அவனுக்கு அவன் வந்து ஒரு 3 மாசத்துல ஏதோ எரேமியாட்ட வித்தியாசப்பட்டிருப்பான் போல இருக்கு. எரேமியா ஒரு கடுமையான சாபத்தை அவனுக்கு கொடுத்தார். அதான் நான் சொன்ன அந்த வேத பகுதியில் இருக்கு, உனக்கு சந்ததியே இருக்காதுன்ட்டார். உன் சந்ததி ஒரு நாளும் சிங்காசனத்தில் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டார். இது ஒரு கடுமையான சாபம், எரேமியா மூலமாக உண்டான ஒரு சாபம். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இவன் பாபிலோனுக்கு போன பிறகு அந்த ராஜாவுக்கு தயவு கிடைத்து அங்கே கொஞ்சம் உயர்ந்து நல்லா இருந்தான். அப்புறம் அங்கே தான் மரித்தான். ஆனால் அவனுடைய குமாரனாகிய செயல்தியல், மறுபடியும் அந்த மேப்பு போடுங்க, அந்த எக்கோனியா என்று சொல்லுகிற யோயாக்கியினுடைய கீழே பாருங்க, அந்த 4 பேர் வரிசையில் 2வது மகன் யோயாக்கியும், அவனுடைய மகன் எக்கோனியா, இவனை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் மேலே எரேமியா போட்ட ஒரு சாபம் இருக்கு, சந்ததியே இருக்காதுங்கிற சாபம். ஆனால் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். கீழே செயல்தியல்னு ஒருத்தனுக்கு பேரை பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பேர் மேப்பில் இல்லையோ? கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் இது பண்ணி பாருங்க. செயல்தியலுக்கு அடுத்த பேர் செருபாபேல். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தான் தெரியலையோ, தோத்துறோம். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ செயல்தியல் அவனுக்கு மகன் செருபாபேல். இந்த செருபாபேல் திரும்ப எருசலேமுக்கு வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டின செருபாபேல். அல்லேலூயா. அப்போ இந்த எக்கோனியா மேல சந்ததிக்கு சாபம் கொடுக்கப்பட்டது, அந்த சாபத்தையும் கர்த்தர் மாற்றி. அல்லேலூயா. அந்த சாபத்தையும் கர்த்தர் மாற்றி அவனுடைய பேரப்பையனாகிய செருபாபேலை கொண்டே மறுபடியும் தேவாலயத்தை கட்டினார். அல்லேலூயா. இவங்க எல்லாம் அந்த தாவீதின் சந்ததி, சாலமோனின் சந்ததி, அந்த வரிசை. அப்ப சாலமோன் முதல் ஆலயத்தை கட்டினா, அதை நேபுகாத்நேச்சார் இடிச்சு போட்டா, அதை திரும்ப கட்டுவதற்கு அதே தாவீதின் சந்ததி, அதே சாலமோனின் சந்ததி, இந்த எக்கோனியாவின் பேரனாகிய செருபாபேலை கொண்டு கட்டினார். அல்லேலூயா. நல்ல அத்திப்பழம் சாபம் பெற்றிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சில பயங்கரங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஐயோ, என் தலையிலும் ஒரு சாபம் வந்தது, என் தலையிலும் முந்தின காலத்திலே ஒரு பழி வந்தது என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை அடிக்கடி பயப்படுகிறவர்களா இருக்கலாம். நீ ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் உன்னை தாழ்த்தி நீ திரும்புவாயானால் அவர் உன்னை மறுபடியும் சீர்படுத்துவார். அல்லேலூயா. இந்த எக்கோனியா தீர்க்கதரிசி வாயிலிருந்து சந்ததி உனக்கு இருக்காது, உன் சந்ததி இந்த ராஜாங்கத்தில் இருக்கவே மாட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் யூதா ராஜாக்கள் இருக்கல, ஆனா செருபாபேல் ஒரு தலைவனாக அந்த இடத்துல வந்து நின்று ஆலயத்தை கட்டினான். ஒரு குட்டி ராஜா தான். அல்லேலூயா.
கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற தேவன். அல்லேலூயா. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நல்ல அத்திப்பழத்துக்கு, நல்ல அத்திப்பழத்துக்கு. கெட்ட அத்திப்பழத்துக்கு அவ்வளவுதான் முடிவு, அழிவு. ஆனா நல்ல அத்திப்பழத்துக்கு இவனும் தப்பு செய்தான், இவனும் தீர்க்கதரிசி வாயிலிருந்து சாபத்தை வாங்கி கட்டினான். ஆனா பாருங்க, அந்த சாபத்தை மாற்றி சந்ததியை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சாபத்தை மாற்றி ராஜரீகத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை மாற்றி மத்தேயு 1 அதிகாரத்திலே இந்த இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு பட்டியலில் இவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுதான் தேவ தயவு. மனுஷ தயவு கிடைச்சு பாபிலோன்ல உயிரோடு இருந்த நாட்கள்ல சிங்காசனம் உயர்த்தப்பட்டது, பந்தி கிடைத்தது, ராஜ பந்தி கிடைத்தது, பிறகு அங்கே மரித்தான். ஆனா அவன் சந்ததியில தேவன் செய்கிற கிரியை, பிள்ளை இல்லாம இருக்கும்னு சொன்ன அவனுக்கு பிள்ளையை கொடுத்து, ராஜரீகமே வராதுன்னு சொல்ற அவன் பேரனை கொண்டே ஆலயத்தை கட்டுவித்து, அது மட்டும் இல்ல மத்தேயு எழுதி வைத்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணை, ராஜரீக அட்டவணை, அந்த அட்டவணையில இவங்க பேரெல்லாம் அங்க வந்திருக்கிறது. மத்தேயு 1:12, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். அந்த சலாத்தியேல் தான் செயல்தியேல், பழைய ஏற்பாட்டுல செயல்தியேல் இருக்கு, சலாத்தியேல். அந்த சலாத்தியல் சொரோபாபேலை பெற்றான். அந்த சொரோபாபேல் தான் செருபாபேல். அல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம்! எகோனியா தீர்க்கதரிசியின் வாயில் சாபம் பெற்ற பிறகும் அவனையும் கொண்டு இயேசு கிறிஸ்துடைய வம்சாவளியிலே சேர்த்து வைத்தார். அல்லேலூயா. இது கர்த்தர் காண்பிக்கிற ஒரு பெரிய தயவு. அதனால இந்த எகோனியா சிறைப்பட்டு போனது உண்மைதான், சிறைக்குள் கிடந்தது உண்மைதான். ஆனாலும் அவன் ஒரு நல்ல அத்திப்பழம். அவனுடைய வாழ்வு நாசமா போகல, அவனுடைய சந்ததி அழிந்து போகல. இன்றைக்கு ஒருவேளை யாரோ ஒரு நாள் என்ன பார்த்து சொன்னாங்க, அதனால எனக்கு இன்னைக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா சகோதரனே, சகோதரியே? அப்படி யார் சொல்லி இருந்தாலும் அந்த சாபத்தையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே எரேமியாவை கொண்டுதான் கர்த்தர் சொன்னாரு. ஒரு முறை அவனை குயவன் வீட்டுக்கு போன்னு சொன்னார். அங்க குயவன் வீட்டுக்கு போனா குயவன் வந்து களிமண்ணை வச்சு ஒரு பாத்திரத்தை வணஞ்சிட்டே இருந்தார். திடீர்னு அந்த பாத்திரம் ஒத்து வராத உடனே அதை தூக்கி போட்டார். திரும்ப எடுத்து புதிய பாத்திரமா வணைய ஆரம்பிச்சார். இதை வச்சு ஆண்டவர் எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. எரேமியா, குயவன் செய்ததை பார்த்தாயா? இதே மாதிரிதான் நானும் உன்னை சில வேளைகளில் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கட்டி எழுப்புவேன் என்று தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் உன்னை தந்திருந்தாலும், யாராவது அதை பெற்றவர்கள் திரும்ப அதுக்கு ஆகாதவர்களாய் போனால் நான் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்கு தத்தத்தை அவங்களுக்கு கொடுக்காதபடி மனம் மாறுவேன். ஆமேன். அதே வேளையில சிலருக்கு நான் புடுங்குவேன், அழிப்பேன், உன்னை சிதறடிப்பேன், நான் சாபத்தை சொல்லி இருந்தாலும் அவங்க உடனே உணர்ந்து திருந்தி தாங்கள் என்னிடத்துக்கு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்காய் மனஸ்தாவப்பட்டு அதை செய்யாதிருப்பேன். அல்லேலூயா. இதே எரேமியா புத்தகத்துல தான் இது சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு குயவன் ஒரு திட்டத்தோடு செய்வான், அது ஒத்து வரலன்னா அப்படி போட்டுருவான். உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நல்ல வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார். ஆனா அந்த நல்லதை நீ சரியா பயன்படுத்தல என்று சொன்னா உன்னை தூக்கி போட்டுருவார், திட்டத்தை மாத்திடுவார், வேறு பாண்டமாய் வனைவார். அப்ப ஆசீர்வாத பாத்திரமாய் இருந்த ஒரு நபர் சாபத்தின் பாத்திரமாய் வணையப்படுகின்ற நிலை வரக்கூடாது, தண்டனையின் பாத்திரமாய் மாறுகின்ற நிலை வரக்கூடாது. மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷனே, நீ ஒருபொழுதும் கோபாக்கினை பாத்திரமாய் மாற்றப்படுகிற நிலை வரக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் உன் வாழ்க்கையிலே தேவ கோபம் இறங்கி தேவன் எச்சரித்து தண்டனையை உனக்கு சொன்ன பிறகும் நீ மனம் திரும்பி ஆண்டவர் முன்னால தாழ்த்துவா என்றால் நீ கோபாக்கினை பாத்திரத்திலிருந்து மாற்றப்பட்டு மறுபடியும் மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாய் மாற்றப்படுவாய். அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மளை வச்சுதான் நம்மளை நடத்துறார். நம்ம மனசு எப்படி இருக்கிறது? அவருக்கு பிரியமாக, அவருக்கு பயந்து, அவருடைய பாதங்களில் எப்பொழுதும் தாழ்த்தி நாம் செல்லும் பொழுது கெட்ட காரியங்கள் நம் தலையின் மேல், அதாவது சாபங்கள், தண்டனைகள், அழிவுகள், பயங்கரங்கள் நம் தலையின் மேல் வந்திருந்தாலும் அதை மாற்றி நன்மையின் வழியில் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள்.
மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள், கர்த்தருக்காக பயன்படுகிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. மனம் போல நடந்தால் உன் ஆசீர்வாதத்தையும் சாபமாய் மாற்றிக்கொள்வாய். மனம் போல் நடந்தால் சிதேக்கியாவின் நிலைமை உனக்கு வரும். நீ மனம் திரும்பினால், நீ திரும்பினால் எக்கோனியாவை போல தேவன் உன்னை மறுபடியும் சீர்படுத்துவார். அல்லேலூயா. சந்ததிகளை நன்றாக வைப்பார். அதனால சிலருக்கு தீர்க்கதரிசியே சாபம் கொடுத்திருக்கலாம், ஏதோ சாபங்கள் உங்க தலையில வந்திருக்கலாம். பயப்படாதிருங்கள். இப்பொழுது கர்த்தரிடத்தில் உங்களை உத்தமமாய் உண்மையாய் தாழ்த்துங்கள். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. புத்திர பாக்கியம் இல்லாத யார், எனக்கு அந்த சாபம் இருக்கு, இந்த சாபம் இருக்கு, பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களை நான் அன்னைக்கு பரியாசம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இதெல்லாம் நீங்க உங்க மனசுல அடிக்கடி வருதுன்னா ஒரு நாள் ஆண்டவர்ட்ட உங்களை தாழ்த்தி அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. யாரையா நேரடியா எல்லாம் பேசியிருந்தீங்கன்னா அந்த ஆள்கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. அப்படி மன்னிப்பு கேட்டு விட்டு அதுக்கு பிறகு திரும்ப அதை சாத்தான் தூண்டி தூண்டி விடும்போது அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. எது கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டீங்களோ அதை அவர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. மன்னித்த பிறகு அதுக்குள்ள தண்டனையை தரமாட்டார். அப்ப மன்னித்ததோட அர்த்தம் என்ன? நான் உன்னை மன்னிக்கிறேன்னு மன்னிச்சாச்சு, அப்புறம் கூப்பிட்டு விட்டு ரெண்டு அடி தந்தா அது எப்படி? அப்ப மன்னிக்கலன்னு தானே அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி நான் மன்னிப்பு கேட்டா கர்த்தர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு கூப்பிட்டு அதுக்காக அடிக்க மாட்டார். சாத்தானுடைய தந்திரம், ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே பார், நீ 1900 அன்னைக்கு செய்த தப்புக்குதான் இந்த தண்டனை. இப்படிதான் சாத்தான் சொல்லுவான். 1900 செய்ததெல்லாம் நான் 2000 மன்னிப்பு கேட்டாச்சே, நான் மனம் திரும்பியாச்சே, ஆண்டவர் பிள்ளையா மாறியாச்சே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, இனி பழைய மன்னித்த பாவத்துக்கு ஆண்டவர் திரும்ப அடிப்பாரா? போ சாத்தானேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த குற்ற உணர்வை எப்போதும் கொண்டு வந்து போட்டு நம்ம எழும்ப விடாமல் தடுக்கிற ஒரு பொல்லாத யுக்தியை சாத்தான் செய்கிறான். ஆகவே உங்களுக்கு ரொம்ப நம்ப முடியலன்னா மன்னிப்பு கேளுங்க. தெளிவா வசனம் தெளிவா சொல்லுது. 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை ஆண்கள் பக்கம் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், திரும்ப சொல்லுவோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், சொல்லுங்க, எல்லா நியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் மறக்க கூடாது, அடிக்கடி சொல்லணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. Praise the Lord. பாருங்கள், இந்த வசனம் எல்லாம் மறக்க கூடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், தேவனிடத்தில் அறிக்கை செய்தா எல்லா அநியாயத்தை, இந்த வார்த்தையை பாருங்க, எல்லா எல்லா எல்லாம் என்ன முடிஞ்சு போச்சு, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய மனசாட்சி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். உண்மைன்னா அப்படி செய்வார். நீ மறிக்க பண்ணினா அவர் மன்னிப்பார். அதுல அவர் உண்மை உள்ளவர். நீ அறிக்கை செய்யப்பட்ட பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்க முடியாது. காரணம், இயேசு மன்னிக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இரண்டாவது, நீதி உள்ளவர். ஒரு அறிக்கையிலே உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு நீதி அவர்கிட்ட இருக்கு. அதான் சிலுவையில் அவர் சம்பாதித்த பாவம் மன்னிப்பாகிய நீதி. அல்லேலூயா. இது உலகத்தானுக்கு புரியாது. தப்பு செய்தவன என்னைக்கு நாளும் 2 கொடுத்தா தான் அது நீதினு சொல்லுவான். ஆனா இயேசு சொல்றாரு, ஆமா, தப்பு செய்தவன் தண்டனை தான், பாவத்தின் சம்பளம் மரணம் தான், ஆனா அதைத்தான் நான் உனக்காக சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டேன். அல்லேலூயா. எனக்கு என் தப்புக்கு வர வேண்டிய தண்டனைகளை இயேசு சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். அதனால இனி மன்னிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அல்லேலூயா. இதுல நல்ல விசுவாசமா இருங்க. இன்றைக்கு உங்களுக்கு வியாதி இருக்கிறது, பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நீங்க ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று விட்டீர்கள் அல்லவா? அதுக்கு பிறகு எப்படி பழைய பாவத்தின் தண்டனையாக இது இருக்க முடியும்? இது அப்படி அல்ல.
இது நம்மை பரிசுத்தம் செய்வதற்காக, நம்மை அவர் விரும்புகிற வழியில் நடத்துவதற்காக கர்த்தர் கொஞ்சம் கிடுக்கி பிடி வச்சு நடத்துறது. நம்ம பாஷையில சொன்னா கொஞ்சம் பிடிச்சு நடத்துறது, அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களை சிதைக்காவை போல நினைக்க கூடாது. நீங்கள் எக்கோனியா கூட்டத்தார், நீங்கள் கெட்டுப்போன அத்திப்பழங்கள் அல்ல, நீங்கள் நல்ல அத்திப்பழங்கள். அல்லேலூயா. அந்த கிருபையின் இன்னொரு வார்த்தையில சொன்னா, நீங்க கோபாக்கனை பாத்திரங்கள் அல்ல, நீங்கள் கிருபை பாத்திரங்கள். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் உண்டு. நீ கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசிக்கல, நீ கர்த்தருடைய அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்போய் எவ்வளவு தாழ்த்தி பெற்றுக்கொண்டாய், அவனுக்கு அது விருப்பம் இல்லை. நீ இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுற, அவனுக்கு இயேசுன்ன வார்த்தை வாயில வராது, அவனுக்கு அது விருப்பம் இல்லை. அப்ப ரெண்டு பேரையும் ஒன்னா நடத்திடுவாரா? ரெண்டு பேரையும் ஒன்னா நடத்திடுவாரா? நீ கர்த்தருடைய வார்த்தையினு பயப்படுகிறாய், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, திருத்தியிருங்கப்பா, இனி செய்ய மாட்டேன் அப்பான்னு சொல்ற. அவன் அப்படி கிடையாது, இருதய கடினம் உள்ளவன், திருந்தாதவன், அவன் துணிகரக்காரன். அவனும் நீயும் வந்தா, அவனையும் நீ உன்னையும் ஆண்டவர் ஒண்ணு போல நடத்துவாரா? இந்த உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர் உன்னை நல்ல அத்திப்பழங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல அத்திப்பழமே, நீதான் சிறைப்பட்டு போனாய், நீதான் 70 வருஷம் படாத பாடுபட்டாய், உன் சந்ததி கஷ்டப்படுகிறது உண்மைதான், ஆனால் உன்னை திரும்பவும் கொண்டு வந்து நாட்டுவார். அல்லேலூயா. உன்னை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. நீங்க அந்த தேவையில்லாத சிந்தனைக்கு திரும்ப திரும்ப இடம் கொடுத்தால் எழும்ப முடியாது. கர்த்தர் எழுப்ப நினைக்கிறார், நீ இடம் கொடுக்கறது இல்ல. நீங்க பெரிய ஜட்ஜ் ஆயிடுற, பெரிய நியாயாதிபதி. நான் அன்னைக்கு செய்ததுனாலதான் அன்னைக்கு அனுபவம், இப்ப நான் அனுபவிச்சுட்டு. உன் வார்த்தை அப்படி இருக்குன்னா நீ அனுபவிச்சுட்டு, உன்னை யார் காப்பாத்த முடியும்? வசனத்தை, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மன்னிப்பின் சத்தியம் உன்னை இந்த தேவையில்லாத குற்ற உணர்வில் இருந்து விடுதலையாக்கட்டும். அல்லேலூயா. அநேகருக்கு இப்படிப்பட்ட கட்டு. ஓவர் ஞானிகளா மாறாதீங்க, நீங்களே உங்கள் நியாயாதிபதிகளா மாறாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள், கர்த்தருடைய சத்தியத்தை விசுவாசியுங்கள், அதை எடுத்து உள்ளே அனுபவியுங்கள். அல்லேலூயா. சரி, இவனுக்கு ராஜாவின் தயவும் கிடைத்தது, தேவனுடைய தயவும் கிடைத்து சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இவனுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அல்லேலூயா. அடுத்து சிதேக்கியா, கெட்டப்பழம். அவனை பற்றி ஒரு 4 குற்றச்சாட்டுகள் பாருங்க. அந்த 2 நாளாகமம் 36:12-13 ஆகிய வசனங்கள். அவனை ஏன் அந்த கெட்ட அத்திப்பழம், அதாவது நல்ல ஆகிற மனமே கிடையாது, திருந்தணம் என்கிற தன்மையே கிடையாது. அது கர்த்தருக்கு தெரியும். வெளியே பேசுறதை வச்சு கர்த்தர் ஜட்ஜ் பண்ண மாட்டார். அவர் முகத்தை பார்க்கிறவர் மட்டுமல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். அவர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. எந்த ஆவிகளை? நமக்குள்ள இருக்கிற ஆவி தன்மை. இவன் எந்த தன்மை உள்ளவன்னு இந்த தராசுல வச்சு பார்க்கிற மாதிரி நிறுத்து பார்க்கிறாராம். அவ்வளவு தூரம் பார்த்து தான் அவர் வந்து நடத்துவார். அப்ப இது சிதேக்கியாவை பற்றி 2 நாளாகமும் 36:12 என்ன சொல்லியிருக்கு? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன், அவன் மிகவும் கெட்ட அத்திப்பழம். இதே நேரம் கோனியாவும் அப்படி செஞ்சிருக்கான். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். எக்கோனியாவும் 3 மாசம்தான் ஆட்சி பண்ணான், 3 மாதமும் 10 நாளும் அவனும் கர்த்தர் பார்வை பொல்லாத செய்தான் பைபிள் சொல்லுது. ஆனா அவன் உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. இவன் 11 ஆண்டுகள் திரும்ப திரும்ப எரேமியா தீர்க்கதரிசி இவனுக்கு எச்சரிப்பு கொடுத்து 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 வந்த பிறகும் துணிகரத்தின் மேல் துணிகரமாய் போனான். இவன் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தவன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு எச்சரிப்பு, நாம கெட்ட அத்திப்பழமா மாறிடக்கூடாது. அதுக்கு கர்த்தர் பார்வையில நாம நன்மையானதை செய்யணும். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக நல்ல புள்ள வேஷம் போடுறது அல்ல, கர்த்தருடைய பார்வையில் இப்படி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வை எல்லா இடத்திலும் இருக்கிறது. மனுஷனை மறைக்கலாம், தேவனுடைய பார்வையை என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. சோ இன்றைக்கு நான் எக்காரணம் கொண்டும் கர்த்தருடைய பார்வையில் ஒரு பொல்லாப்பு நடத்திடக்கூடாது என்கிற உறுதிப்பாடு நமக்குள் வரட்டும். அடுத்தது அதே வசனத்தில் தான், எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதவன், அவன் மிகவும் கெட்ட அத்திப்பழம். எரேமியா தீர்க்கதரிசி 11 வருஷம் இவனுக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார்.
எக்கோனியாவுக்கு கிடைச்சாலும் 3 மாசம் தான் கிடைச்சிருக்கும். இவனுக்கு எத்தனை வருஷம் கிடைத்தது? 11 வருஷங்கள். நீ போற வழி சரியில்லை, திருந்து திருந்து திருந்து, கேட்க மாட்டான், துணிகரம். எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்டு தன்னை தாழ்த்தாதவன் கெட்டாத்திப்பழமாய் மாறி போனான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில சமயம் நம்ம வழி கத்தர் பிரியமில்லாம இருக்கும். அப்ப கத்தர் யாரையோ கொண்டு நம்மை தட்டிக்கிட்டே இருப்பார், எச்சரித்து கொண்டே இருப்பார். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சில நினைப்பீர்கள், நான் அன்னைக்கு அங்க ஒரு பிரசங்கம் கேட்டேன், அங்கேயும் இப்படிதான் சொல்லி இருந்து, இங்க வந்து இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டா இவரும் இப்படிதான் சொல்றார். அப்ப அவரும் இவரும் சொல்றது இல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு சொல்றது. அல்லேலூயா. பைபிள் திறந்தாலும் அதான் வருது, எந்த பிரசங்கம் கேட்டாலும் அதான் வருது. அப்ப அது ஒரு சரியான எச்சரிப்பு, சரியான ஒரு உணர்வு உண்டாக்குற விஷயம். அதுல உடனே தாழ்த்தணும். இவன் எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு முன்பா என்ன செய்யலையா? தாழ்த்தல, பெருமை கொண்டான், துணிகரம் கொண்டான், கெட்டாத்திப்பழமாய் மாறி அழிந்தே போனான். ஆனா தேவ பிள்ளையே, உங்களிடத்திலும் தவறு வரும், வராம இருக்காது மனுஷன். ஆனா அந்த எச்சரிப்பு, அந்த உணர்த்துதல் வந்த உடனே தாழ்த்தணும், தாழ்த்தணும், கர்த்தரிடத்தில் தாழ்த்தணும். அல்லேலூயா. அந்த சிந்தை எப்போது இருக்கட்டும், தேவ பயம் அதிகம் அதிகமாய் உங்களை நிரப்பட்டும். அடுத்த 3வது, அந்த 13வது வசனம், தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் செய்தான், அதனால் இவன் மிகவும் கெட்ட அத்திப்பழம். இப்போ நேபுகாத்நேச்சார் வந்து அந்நியன், சத்ரு. ஆனா நீ அவங்கிட்ட தேவனுடைய பேர்ல ஒரு ஆணை ஏற்பாடு பண்ணித்தான் அவன் உன்னே ராஜாவா வச்சுட்டு போயிருக்கான். நீ அப்ப அதுக்கு போயிருக்க கூடாது, நீ அவனோட ஆணை போட்டாச்சு, அந்த ஆணையை நீ மீறக்கூடாது. நீ ஆணை போட்டு விட்டு ஒரு 11 ஆண்டுகள் அவன் தொந்தரவு பண்ணாம இருந்த உடனே நீ உனக்குள்ள ஒரு தைரியம் பார்க்கலாம் சொல்லி அவனுக்கு விரோதமா நீ கலகம் பண்ணினாய், அதையும் கர்த்தர் ஒரு குற்றமாக எண்ணுகிறார். அல்லேலூயா. சில நினைக்கிறது ஆண்டோர் பிள்ளைகள்ட்ட நம்ம கரெக்டா இருக்கணும், மற்றவன்ட்ட எப்படி இருக்கலாம், அப்படி கிடையாது. எல்லாரிடத்திலும் உண்மையா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிள்ளைகளோடு செய்த ஒப்பந்தம், அது அவனோட செய்த ஒப்பந்தம், அது அப்படி நினைக்க கூடாது. அதுக்கு தான் இந்த வார்த்தை. நீ எந்த பொல்லாதவனோடும் சரி, எந்த சத்ருவோடும் சரி, நீ ஒப்பந்தம் செய்தியா ஒப்பந்தத்துல உண்மையாயிரு. அல்லேலூயா. இல்லைன்னா ஒப்பந்தம் செய்யக்கூடாது. நீ செய்தாய் அந்த ஆணையை, அதுவும் தேவன் பேர்ல செஞ்சிருக்கான், என்னை ராஜா வாக்கினால் அப்படிதான் சொல்லி இருப்பான், டிக்ளரேஷன். நீர் என்னை ராஜா வாக்கினால் நான் என்னாலும் உமக்கு உண்மையாய் இருப்பேன், நீர் சொல்லுவதெல்லாம் கேட்பேன், அப்படியெல்லாம் சொல்லி தான் அங்க ஆணை போட்டிருப்பான். இப்போ 11 வருஷம் பலம் வந்துட்டு உடனே ஆணையை மாற்றி விரோதமாய் கலகம் பண்ணினான். அவன் கடும் கோபத்துல வந்தான், மொத்தமா அழித்து முடித்து விட்டான். இது கர்த்தரே வரவிட்டது. காரணம், இன்றைக்கு தேவ ஜனத்தை கர்த்தர் எப்படி நடத்துகிறார், 70 ஆண்டுகள் சொந்த இடத்தை விட்டு மாறி இறப்பா, அதுதான் தேவ திட்டம். இதுல நீ எழும்பிக்கிட்டு திடீர்னு எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சார் கையில இருந்து எடுத்துடலாம் நினைச்சா நடக்குமா? கர்த்தர் வைத்த தண்டனை காலம் மாறும் வறை நீ அமைதியா இருக்க, உன்னை அறை வீட்டுக்குள் ஒளித்திருக்க சொன்னார்னா நீ அங்க அமைதியாத்தான் இருக்கணும், நீ அங்க எழும்ப கூடாது. ஆகாரே, சாராளுக்கு வீட்டுல எவ்வளவு காலம் இருக்கணும்னு ஆண்டவர் உன்னை வச்சிருக்காரோ நீ அங்கதான் அடங்கி இருக்கணும், இடையில நீ குதிச்சு ஓடக்கூடாது. அப்புறம் கர்த்தரா உன்னை வெளியே கொண்டு வருவார், அது வரைக்கும் காத்துரு. அல்லேலூயா. அதே விஷயம்தான் இங்க, சிதேக்கியா நீ பேசாம இரு, அவன்கிட்ட போட்ட ஆணையின்படி அவன் கீழே இரு. நீ கர்த்தர் என்றைக்கு விடுதலை தருவாரோ அன்றைக்கு தான் விடுதலை வரும். அல்லேலூயா. நீ இடையில இந்த மாதிரி தப்பு பண்ணாத, இடையில உடன்படிக்கையை முறிக்காத, ஆணையை நீ குழப்பாதே. கர்த்தரே ஒப்பு கொடுத்தார், அவன் வந்தான் பாருங்க, 2 கண்களையும் பிடுங்கிட்டான். என்ன கோபத்துல வந்திருப்பான், 2 கண்களை பிடுங்கி 2 வெங்கல சங்கிலி போட்டு கட்டி மிருகத்தை இழுத்துட்டு போன மாதிரி பாபிலோன் கொண்டு போய் சிறைக்குள்ளே போட்டுட்டான், சிறையிலே செத்து போனான். ஆணைகளை உடைக்காதிருங்கள். அல்லேலூயா. அது நான் ரெக்கார்ட் ஒன்னும் இல்லை, எழுத்து ஒன்னும் இல்லை. அப்ப எழுத்து இல்லைன்னா வார்த்தை இருக்கா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, வார்த்தை நிலைத்திருக்கும். அல்லேலூயா.
கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தை வைத்து அதை என்ன பண்றாரா, எழுதி வைக்கிறார் என்று மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப எவ்வளவு கவனமா நம்ம பேசணும். நாம ஒரு இடத்துல இதை தருவேன் சொன்னா தருவேன் தான், எழுத்துல இருக்கோ இல்லையோ, பதிவு ரெஜிஸ்டர் பண்ணினதோ ரெஜிஸ்டர் பண்ணாத எழுத்தோ அதெல்லாம் விஷயம் இல்ல. நான் வாய் திறந்து சொன்னேன் கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. எந்த நஷ்டம் வந்தாலும் அதை தீர்த்து விட வேண்டும். ஒரு ஆமேன். எதுக்கு ஆமேன்? எந்த நஷ்டம் வந்தாலும் சொன்னத நிறைவேற்றணும், இல்லைனா கர்த்தருக்கு அது பிரியமல்ல. சிதேக்கியா செய்த பாவம் அதுதான். அடுத்தது அதே 13 வசனத்துல சொல்லியிருக்கு, தன் தேவனிடம் திரும்பாமல் தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினமாக்கினான், அவன் மிகவும் கெட்டாத்தி பழம். 4 விஷயம். அவன் 4வது செய்த என்ன, இவ்வளவு எச்சரிப்பெல்லாம் வந்த பிறகு கழுத்தை அழுத்தமாக்கினானாம். கழுத்தை ஸ்டிஃப் நெக் அழுத்தாக்கிட்டான். இன்னும் அசையாது, அப்படி அசைய மாட்டேன்னு சொன்னான், கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னான். அந்த மாதிரி கழுத்தை அழுத்தமாக்கி இருதயத்தை எப்படி ஆக்கிட்டான், கடினமாக்கிட்டான், கல்லை போல கடினப்படுத்தினான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் பயப்படவே இல்லை, அதனால தான் கெட்ட அத்திப்பழமாய் மாறினான். ஒருவேளை இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு ஏற்ற உள்ளங்களாய் எந்த உள்ளங்களாகிலும் இருந்தால், இன்று நாளை அல்ல, வீட்டில் போய் அல்ல, இப்பவுமே ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தினால் கர்த்தருடைய இரக்கம் வரும். ஹலலூயா, ஹலலூயா. சோ அவர்களுக்கு பயங்கர தண்டனைகள் கொடுத்தார். அது முதல்ல நம்ம 24 அதிகாரத்தில் வாசித்தோம். இங்கே நான் நிறுத்துகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, அங்கே சிறைப்பட்டு போன யூதர்கள், திரும்பி வருகின்ற யூதர்கள் நல்ல அத்திப்பழங்கள், ஆனால் எருசலேமிலே குடியிருந்த யூதர்கள் அவர்கள் கெட்டு அழுகி போன, மிகவும் கெட்டு போன அத்திப்பழங்கள். இன்றைக்கு பார்வையிலே நியாயம் தீர்க்க முடியாது. நீங்கள் கடந்து செல்லுகிறது உபத்திரவத்தின் பாதையாக இருந்தாலும் உங்கள் மேல் தேவ நோக்கம் இருக்கிறது. உங்களை மறுபடியும் கட்டுவிப்பார், எழுப்புவார். ஆனால் நீங்கள் இந்த எக்கோனியாவை போல சாபமே தலையில வந்திருந்தாலும், சந்ததியே இல்லை, இனி ஆளுகையே உனக்கு இல்லைன்னு சொன்னாலும், நீங்க தாழ்த்துனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் சந்ததியை தருவார், உங்களுக்கும் ஆளுகையை தருவார். இயேசுவின் வம்ச அட்டவணையில் அவன் வந்தது போல பரலோக ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்ட சந்ததியாய் உங்கள் சந்ததியும் மாற்றுவார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்றை சொல்லி ஜெபிக்கலாம். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் வாசிக்கல சொல்றேன். லூக்கா 15 அதிகாரம். இளைய குமாரன், அவனை எல்லாரும் கெட்ட குமாரன் சொல்லுவோம், ஆனா பைபிள் அவனை நல்ல அத்திப்பழம் என்கிற வரிசையில வச்சிருக்கு. மூத்த குமாரன், ஓ சொக்க தங்கம் அப்படி சொல்லுவோம், வீட்டிலே இருக்கிற பிள்ளை அப்படி சொல்லுவோம், அவனை கெட்ட அத்திப்பழம் என்கிற பட்டியலில் பைபிள் வைத்திருக்கிறது. நம்ம தான் அவனுக்கு கெட்ட குமாரன் பெயர் போட்டோம். பைபிள்ல கெட்ட குமாரன் எழுதல, இளைய குமாரன் தான் எழுதியிருக்கு. நம்ம எல்லாம் பெரிய ஞானிகள் அல்லவா, அவனுக்கு என்ன பெயர் போட்டிருக்கோம்? ஆமா, அவன் பாருங்க, எக்கோனியாவுக்கு அந்த சைஸ்ல செய்தது ரொம்ப தப்பு. எக்கோனியாவை விட ரொம்ப தப்பு செஞ்சிருக்கான். அஸ்தி அழிச்சு போட்டான், துன்மார்க்கத்தெல்லாம் பண்ணினான், ரொம்ப தீமை செஞ்சான், கெட்டு போனான் என்றுதான் சொல்லணும். ஆனா அவன் ஒரு நாள் உணர்ந்தான், அவனுக்கு புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. புத்தி தெளிந்தவன் நல்ல அத்திப்பழம். அல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் கெட்டவர்களா இருந்தாலும், நிறைய அழிச்சு போட்டிருந்தாலும், நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், உள்ளதெல்லாம் இல்லாம ஆக்கி போட்டிருந்தாலும், இன்றைக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாரும் உன்னை கெட்டவன் கெட்டவான்னு சொல்றாங்க, ஆனா நீ இன்றைக்கு புத்தி தெளிந்துச்சுன்னா நீ நல்ல அத்திப்பழம்னு கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப புத்தி தெளிஞ்ச மட்டும் இல்ல, திரும்பி வந்தான். நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை மறுபடியும் சீர்படுத்துவார். அவன் பாருங்க, அந்த பண்டிக்கு திங்கிற தவிடு திங்கிறதுக்கு ஆசையா கிடந்தான். அந்த நிலையில் இருந்து அவனை திரும்ப ராஜகுமாரனை போல சீர்தூக்கி வைத்தார். அல்லேலூயா. நல்ல அத்திப்பழம், திரும்பி வந்தவன் நல்ல அத்திப்பழம். ஆனா மூத்தவன் அது வரைக்கும் எல்லாரும் நல்லவன் தான் நினைச்சாக, அன்னைக்குதான் புத்திய காட்டினான், அன்னைக்குதான் புத்திய காட்டினான். புத்திய காட்டுற அன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் உலகம் நல்ல சர்டிபிகேட் தான் கொடுக்கும்.
ஆனா அன்னைக்கு என்னாச்சு, அவன் உள்ள வந்துட்டான்னு இவர் வெளியே நிக்கிறார். நீ ஏண்டா வெளியே நிக்கணும், உன் வீடு இல்ல, அவனுக்கு ரெக்கார்டிக்கல எதுவுமே இங்க கிடையாது, அவனே வேலைக்காரன் அப்ளிகேஷனோட எல்லாம் வந்தான், அப்பா தானே அவனை தூக்கி வச்சாரு, நீ ஏன் வெளியே நிக்கணும்? அதுதான் சிலருடைய பொல்லாத தன்மை. அப்ப வெளிப்பார்வைக்கு நல்லா இருப்பார்கள், கெட்ட அத்திப்பழம், கெட்ட அத்திப்பழம். இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. அடுத்தவன் என்ன சொல்றான், ஓ துன்பார்க்கரிடத்திலே வேசிகளிடத்திலே எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இவன் போய் பார்த்தானா, அவனை எப்படி குற்றம் சாட்டுறான் பாருங்க. மனம் திரும்பி வந்தவனை குற்றம் சாட்டுகிறான், இதுதான் இந்த தன்மை. நல்லவனை போல காணப்படுவான், ஆனா ஒருத்தனை மதிக்க மாட்டான். மனம் திரும்புறவனை மதிக்க தெரியாது, அவனையும் பழைய பெயர் வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யாருக்குள்ள இது இருக்கோ நீங்க தான் கெட்ட அத்திப்பழம். அடுத்தது என்ன, தகப்பனை குற்றம் சாட்டுறான், அவனுக்கு பெரிய விருந்து பண்றீரே, நான் இவ்வளவு காலம் உங்ககிட்ட இருக்கேன், ஒரு ஆட்டுக்குட்டியா தந்தீரா எனக்கு விருந்து வைக்கிறதுக்கு. அப்போ தகப்பன் குற்றவாளி. மனம் திரும்பினவனை குற்றப்படுத்துகிறான், மன்னிப்பு கொடுத்தவனையும் குற்றப்படுத்துகிறான். எப்படி இவனை இதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நல்ல வேளை நல்ல குமாரன் சொல்லாம இருந்திய, மூத்த குமாரன். இதுதான் வெளி தோற்றத்தில் நாம ஒண்ணுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. Do not judge a book by its cover. ஒரு கவரை பார்த்துட்டு இந்த புக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சிடாத, உள்ள புரட்டி பார்த்தா தான் என்ன இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் இவன் பெரிய நல்லவனை போல இருந்தான், ஒரு நேரத்தில் ஒரு சம்பவத்தில் அவனுடைய உள்கடப்பு வெளியே வந்துருச்சு. அவன் மன்னிப்பு கொடுத்தவனையும் குற்றவாளி என்று குற்றம் சாட்டி கொண்டிருந்தான், அந்த மனம் திரும்பி வந்தவனையும் குற்றவாளின்னு சொன்னான். தப்பனை ஏற்றுக்கொள்ளல, இளையகுமாரனை அவன் ஏற்றுக்கொள்ளல, பயங்கரமான சுயநல கட்டுப்பிடிச்சவன். அப்போ வெளி தோற்றத்தில் அல்ல அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த உள்ளம் தாழ்மைப்படுகிற உள்ளமாய், திரும்ப அந்த வார்த்தை எனக்கு சொல்லணும்னு ஏவுதல் வருது. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள், மன தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள், கர்த்தருக்கு பயன்படுகிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அது நல்ல உள்ளம், நல்ல உள்ளம், நல்ல அத்திப்பழம். கர்த்தர் நிச்சயமா இன்று நீங்க உபத்திரவத்தின் பாதையில போனாலும் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார், உன்னை மறுபடியும் சீர்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு அடி பாடுங்க, அந்த புதிய பாட்டுல ஒரு அடி பாடுவோம், பாடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வரும்படி எழுந்து வா. திரும்பினால் நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார். திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வரும்படி எழுந்து வா. திரும்பினால் நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பாய் பாடிடுங்கள் அரண்மனை ஆகுதி. கர்த்தர் நமக்குள் ஒரு கிரியை செய்வார், சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பாய் பாடிடுங்கள் அரண்மனை ஆகுதி. அல்லேலூயா. கெம்பீரிப்பாய் ஆடல் பாடல் சத்தம் முன்னில் பிறக்குதி. வெட்கமும் இந்தையும் சீரைகளும் மாறும். தேவனின் நல்வார்த்தை உன்னில் நிறைவேறும். வெட்கமும் இந்தையும் சீரைகளும் மாறும். தேவனின் நல்வார்த்தை உன்னில் நிறைவேறும். திரும்பவும் இறங்கி திரும்ப பண்ணுவார். முந்தின சீருக்கு திரும்பி வரும். திரும்பவும் இறங்கி திரும்ப பண்ணுவார். முந்தின சீருக்கு திரும்பி வரும். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பாய் பாடிடுங்கள் அரண்மனை ஆகுதி. உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு தைரியம் கொள்ளுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய மன்னிப்பின் சத்தியத்தை கேட்ட நீங்கள் அந்த
சத்தியத்தினால் வருகிற விடுதலை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்லுங்க, இயேசுவே இந்த பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். எந்த பாவத்தை பிசாசு அடிக்கடி நினை போடுறானோ உடனே இயேசுவே அந்த பாவத்தை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பிசாசு ஓடியே போய்விடுவா. அடிக்கடி அந்த சிந்தனை கொண்டு வந்தவங்களை பலவீனப்படுத்துகிறானா? திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த சிந்தனை வரும்பொழுதெல்லாம் சொல்லுங்கள், ஆம் நான் தப்பு செய்தது உண்மைதான், இயேசு என்னை மன்னித்து விட்டார், இனி அதற்காக என்னை தண்டிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, சிதேக்கியாவை போல கெட்டாசி பழங்களாய் மாறிவிட வேண்டாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதே. தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. நீ ஆணையிடுவித்து கொண்டவைகளில், ஆணையிட்டவைகளில் உண்மையாயிரு. எந்த நஷ்டம் வந்தாலும் உண்மையாயிரு. தேவனிடத்தில் திரும்பு. கழுத்தை அழுத்தமாக்காதே, இருதயத்தை கடினமாக்காதே. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். சிதேக்கியாவின் ஆவி எனக்கு வேண்டாம், அவருடைய தன்மை எனக்கு வேண்டாம். என் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் விரும்புகிற நல்ல தன்மைகள், தாழ்த்துகிற தன்மை, திருந்துகிற தன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. சிலரெல்லாம் ஒரு உணர்வுமே உங்களுக்கு வர்றதில்லையே, அப்படி உள்ளவர்கள் கூட இன்னைக்கு வாயை திறக்கணும், வாயை திறக்கணும். வாயை திறந்து அறிக்கை பண்ணியாச்சுன்னா கட்டுகள் அறுக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். வாயை திறக்க முடியலன்னா நீ கெட்டாத்தி பழமாய் இருக்கிறாய். நீதான் அந்த கழுத்தை அழுத்தமாக்கின அத்தி பழம். நீ கெட்டாத்தி போலாம். அப்படி இருக்க வேண்டாம் சகோதரனே, அப்படி இருக்க வேண்டாம் சகோதரியே. இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு வாய் திறந்து கத்தாவே என்று கூப்பிடு, மன்னியுமப்பா என்று கூப்பிடு. கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வா. ஒருவேளை சாபக்கட்டு என்று சொல்லுகிறாயா, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவ உனக்காக காத்திருக்கிறார். வா அவரிடத்தில், வா அவரை பின்பற்றும்படி தீர்மானம் எடு. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இயேசுவுக்கு பின்னே செல்லுவே. இயேசு எனக்கு போதும், இயேசுவின் சீஷனாய் சீஷியாய் வாழ்வேன். ஒரு நல்ல தீர்மானம் செய்தீர்கள் என்று சொன்னால் சாபம் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ தயவு கிடைக்க செய்வார், தேவ தயவை கட்டளையிடுவார், சந்ததிகளுக்கு தயவு பாராட்டுவார், ஆசீர்வாதங்களை திரும்பவும் தருவார். ஆமை, நீ இழந்து போன சிங்காசனத்தை மறுபடியும் தருவார். உன் சந்ததியை கொண்டு இழந்து போன ஆலயத்தை கட்டுவிக்கும்படி செய்வார். இந்த தேவனால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். உன் பாலிடத்தை மறுபடியும் அரண்மனையாய் கட்டி எழுப்ப கர்த்தரால் முடியும். எந்த இடத்துல நீ கூனி குறுகி போய் நிற்கிறாயோ அந்த இடத்தில் மறுபடியும் உனக்கு ஆளுகையை தருவதற்கு இந்த கர்த்தரால் முடியும். விசுவாசி, அவருக்கு அவரிடத்தில் உன்னை தாழ்த்து. பெற்றுக்கொள்ளுவாய், பெற்றுக்கொள்ளுவாய், பெற்றுக்கொள்ளுவாய். நீ திரும்பினால் ஆமென், கர்த்தர் உன்னை திரும்ப சீர்படுத்துவார். நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை திரும்ப சீர்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள் இப்பொழுது நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆமென், நாம் கேட்ட காரியத்தில் ஒரு கிரியையை கர்த்தர் நம்முடைய உள்ளத்துக்குள் செய்யும்படி, நம்முடைய எதிர்காலத்தில் செய்யும்படி, ஆமை நாமை இன்றைக்கே அந்த கிரியை தொடங்கும்படி நல்ல வைராக்கியமான ஆமை ஆவியில நிரம்பி அப்பா செய்யுங்க, அப்பா இப்பொழுதே செய்ய தொடங்குங்க. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அத்திப்பழங்களாய் எங்களை பார்க்கிறவரே, நல்ல அத்திப்பழங்களாய் எங்களை பார்க்கிறவரே, திரும்ப கட்டி எழுப்புவேன்னு சொன்னவரு, நாட்டுவேன் ஒருவனும் பிடுங்க மாட்டான் என்று சொன்னவரு. உலபால புக்கபாரா தூரா ஹலபாரா போஷாரா தூரா சந்தனா. எல்லா உள்ளங்களுக்குள் அந்த கிரியை உண்டாகட்டும். அதே போல வாழ்க்கைகளிலும் அது வெளிப்படட்டும். உள்ளத்தில் வருகிற மாற்றம், வாழ்க்கையில் வருகிற முன்னேற்றம், உள்ளத்தில் வருகிற சீர் திருந்துதல், வாழ்க்கையில் வருகிற சீர் உயருதல், சீர் படுதல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் கிருபைகளை கட்டளையிடும், இன்னும் பலப்படுத்தும். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை இன்னும் சீர்படுத்திக் கொண்டே வர வேண்டும், இன்னும் மேன்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும், இன்னும் பலத்த பாதுகாவலுக்குள் வைத்துக் கொண்டே வர வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சிதேக்கியாவை கொண்டும் எக்கோனியாவை கொண்டும் இன்றைக்கு எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த கெட்ட அத்திப்பழம் நல்ல அத்திப்பழம் என்று சொன்னீரப்பா. கெட்டது முழுவதும் கெட்டு புசிக்கத்தகாததாய் போயிற்று, நல்லதோ
விரும்பி புசிக்கத்தக்க மிகவும் நல்லதா இருந்தது என்று சொல்லி. ஆமீன். ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் குறைகளும் தவறுகளும் இருந்தன. ஆனால் ஒருவன் திருந்துகிற உள்ளமுடையவனாக இருந்தான், சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தான், ஒருவனோ கடின இருதயம் பிடித்தவனாக இருந்தான். அவன் கெட்ட அத்திப்பழமாய் அழிந்து போனான், இவனோ சந்ததி சந்ததியாய் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. என் தேவனே, அந்த ஸ்தானத்திலே கிருபா பாத்திரங்களாக எங்களையும் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை யாராவது இளைய குமாரனை போல ரொம்ப தப்பு பண்ணி பாவத்துல விழுந்து அக்கிரமம் செய்து அநீதி பண்ணி அருவறுப்பெல்லாம் நடப்பித்திருந்தா கூட அவர்கள் புத்தி தெளியட்டும் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடட்டப்பா, பரம தகப்பனிடத்தில் திரும்பி வரும்படி அனுகிரகம் செய்யுங்க அப்பா. அப்பொழுது அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல பரம தகப்பனும் ஏற்றுக்கொள்வீர், மறுபடியும் உயர்ந்த சீரிலே தூக்கி வைப்பீரப்பா. அப்படியே அநேகருடைய உள்ளத்திலே நீர் இடைபடும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் ஆண்டவரே, ஒருவராகிலும் கெட்ட அத்திப்பழமாய் போய்விடாதபடி, கெட்ட அத்திப்பழ கூடையாய் மாறிவிடாதபடி, நல்ல அத்திப்பழங்களின் கூடையாய் நாங்கள் மாற உதவி செய்யும் ஆசீர்வதியும். குல்டி ஊழியத்திலிருந்து சாட்சியை கேட்டோம். உமதாசனை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஊழியத்துக்கு வந்திருக்கிற தம்பியை ஆசீர்வதித்து நிலைநிறுத்தி கட்டி எழுப்போம். கிருபைக்கு எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.